அனைவருக்கும் வணக்கம். யோக வாழ்வு சிந்தனையில் நாம் இன்று காண இருக்கும் பதிவு விதி, மதி மற்றும் கதி. முந்தைய பதிவில் நாம் யோக வாழ்வு என்றால் என்ன, விழிப்புணர்வு மற்றும் ஆன்மீகம் விஞ்ஞானத்தில் யோக வாழ்வு பற்றி தெரிந்து கொண்டோம். இன்று விதி, மதி மற்றும் கதியை பற்றி நாம் சிந்திக்க உள்ளோம். விதி என்பது சில மனிதர்கள் என்னுடைய விதி இவ்வளவுதான் என்று கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் மதியை பற்றி யோசிப்பதில்லை. விதியை மதியால் வெல்லலாம் என்றும் கருத்து உண்டு. ஆனால் விதியை மதியால் முழுவதும் வெல்ல முடியாது என்பதுதான் உண்மை. தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்றால் அவருடைய உடல் வருந்தும் அளவிற்கு கூலி தரும் என்பது ஒரு சிறு தொகை தரக்கூடியது, அவ்வளவுதான். விதி அவ்வளவுதான் என்று நாம் சோம்பேறியாக உட்கார்ந்து விட்டால் எந்த பயனும் இல்லை. நாம் மதியை பயன்படுத்தி நாம் இருக்கும் மதியை பயன்படுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தினோமானால் அதற்குண்டான பலன் கண்டிப்பாக உண்டு என்பது திருக்குறளுடைய கருத்து. விதியை மதியால் வெல்லலாம் என்றாலும் நாம் முழுவதாக வெல்ல முடியாது. ஜோதிடர்கள் விதி மதியை பற்றி சொல்லும்போது அவர்களுடைய கொடுப்பினை, லக்ன கொடுப்பினை, பாவ கொடுப்பினை இவைகளை விதியாக கொள்வார்கள். திசாபுத்தி, அவருடைய வாழ்க்கையில் இந்த திசை வந்தால் நல்லது நடக்கும் தீயது நடக்கும் என்று மதியை கொள்வார்கள். சூரியனை கதி என்று எடுத்துக்கொள்வார்கள். தெய்வீக அனுகூலம் கதி என்று எடுத்துக்கொள்வார்கள். அப்படி பார்க்கும்போது விதி என்பது அங்கே வந்து அதிக சதவீதத்தை பிடித்து கொள்கிறது. ஒருவருக்கு விதி நன்றாக இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அனைத்து யோகமும் அவரால் பெற முடிகிறது. அப்படி பார்க்கும்போது விதி என்பது அவருடைய கொடுப்பினையை குறிக்கிறது. கொடுப்பினை நன்றாக இருந்தாலும் மதியை பார்க்க வேண்டும். அது எந்த திசையில் எந்த புக்தியில் வேலை செய்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்படி ஒருவருக்கு வந்து விதி இருந்தும் அது நடந்து கொள்வதற்குண்டான ஒரு அமைப்பு இல்லை என்றால், திசாபுத்தி வரவில்லை என்றால், அந்த விதி இருந்தும் அவன் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. அதற்கு கதி என்று சொல்லக்கூடிய தெய்வ அனுகூலம் தேவைப்படுகிறது. தெய்வ அனுகூலத்தின் மூலமாக அவருடைய எண்ணங்கள் வலுப்பெறுகிறது. அவர் வந்து ஒரு ஆன்மீக சம்பந்தமாக என்னுடைய மனநிலை சரியில்லை, எனக்கு விதி சரியில்லை, கொடுப்பினை இல்லை என்று கூறிக்கொண்டு கோயில்களுக்கு சென்று வழிபடுதல், பரிகாரங்கள் செய்தல், இதன் மூலமாக தெய்வ அனுகூலம் மூலமாக அவருடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் வலுப்பெறுகிறது. அதன் மூலமாக அவருடைய காரியம் சித்தி பெறுகிறது. இதனால் அவருடைய வாழ்க்கையில் சிறிது யோகம் கிடைக்கிறது. அப்படி பார்க்கும்போது விதி நன்றாக இருந்தாலும் மதியை கொண்டுதான் விதியை நாம் வெல்ல வேண்டும் என்றும் அதற்கு கதியும் சிறிது தேவைப்படுகிறது, அதாவது தெய்வ அனுகூலமும் தேவைப்படக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி விதி, மதி மற்றும் கதியை பற்றி நாம் கொஞ்சம் சிந்தித்தேமானால் நம்முடைய வாழ்க்கையில் யோகம் நிச்சயம் கிடைக்கும் என்று நாம் முடிவெடுத்து விடலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்தடுத்து பதிவுகளில் கண்டு உங்களது வாழ்க்கையை யோக வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க யோக வாழ்வுடன். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.